நாடாளுமன்றத்தில் மத்திய நியமச்சர் எல் முருகன் மத்திய அமைச்சராக இருப்பதற்கே தகுதியில்லாதவர் என்று திமுக எம்பிடிஆர் பாலு பேசியது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது. பட்டியலின அமைச்சர் ஒருவர் இப்படி பேசலாமா என்று அவருக்கு எதிரான கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. டி ஆர் பாலுவின் இந்த பேச்சு ஒட்டுமொத்த பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக இருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறித்து இழிவாக பேசிய திமுக எம்பிடிஆர் பாலு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அமைச்சர் எல் முருகனை திமுக எம்பிடிஆர் பாலு மிகவும் கொச்சையாக பேசி அவமானப்படுத்த முயற்சித்திருக்கிறார். அன்பிட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையில் நாம் இதற்கு கோபம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எல் முருகனை கூட அன்பிட் அமைச்சர் தான். கோபாலபுரத்து சீமான்களின் வாரிசாக வந்தவர் இல்லை முருகன். எனவே அவர் அன்பிட் தான். இத்தனை ஆண்டுகள் பட்டியல் ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தும் மத்தியில் அமைச்சராக இருந்தும் முறையற்ற வழியில் கோடி கோடியாய் பணம் சேர்க்கவில்லை. எனவே அன்பிட் தான். சினிமாவில் நடித்து புகழ் சேர்க்கவில்லை. எனவே அன்பிட் தான். என்னை புதைத்த இடத்தில் கோபாலபுரத்து அடிமை அங்கே சமாதியில் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று மூத்த திமுக தலைவர்களே சொல்வது போல கொத்தடிமை சாசனம் எழுதவில்லை அவர். எனவே அவர் அன்பிட் தான். திருட்டு ரயிலேறி அரசியலுக்கு வந்தவரல்ல அவர். எனவே அன்பிட் தான். 1, 2, 3 என்று வாழ்க்கை துணை நலன்களை வரிசைப்படுத்திக் கொண்டவர் அல்ல அவர். எனவே அவர் அன்பிட் தான். ஒரு செருப்பு தைப்பவரின் பேரன் உலகத்தின் மிகப்பெரும் ஜனநாயகத்தில் மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்பதையும் அப்படி செய்தவர் நரேந்திர மோடி என்பதையும் இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்களின் ஜனநாயக பண்பே இவ்வளவுதான். ஏன் இவ்வளவு கோபம் முன்னாள் அமைச்சரே? முரசொலி அறக்கட்டளைக்கு பஞ்சமி விவகாரத்தில் முருகன் சம்மன் அனுப்பினாரே என்ற கோபமா? வேல் யாத்திரை நடத்தி உங்களது இந்து விரோத போக்கை தோலுரித்தாரே என்ற கோபமா? சாமானிய ஒருவன் கோபாலபுரத்து சீமான்களுக்கு சமமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறானே என்று கோபமா? ஃபிட்னஸ் சேலஞ்சுக்கு நாங்கள் தயார் அமைச்சரே, நீங்கள் தயாரா? அடுத்த நாடாளுமன்றத்திலும் எல் முருகன் அமைச்சராக தொடர்வார். அடுத்த நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அமர இடம் இருக்குமா? அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்குமா அமைச்சரே என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.